ஸோ ஏற்கனவே நம்ம என்னென்ன வேளாண் செயல்முறைகள் பார்த்தோம் அப்படின்னா நிலத்தை தயார் செய்தல் அப்புறம் உரமிடுதல் தான் பார்த்தோம். இப்போ இதுக்கு அடுத்ததான் முக்கியமான ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது நீர்ப்பாசன முறை. ஏன்னா தாவரத்தோட ஊட்டச்சத்துக்கு தேவையான நீர் வந்து நம்ம நீராதாரம் இல்லைன்னா எந்த பயிரும் வளர்ச்சி அடைய முடியாது. நமக்கு தெரியும் நீர் இன்றியமையாத ஒன்றுங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ பயிர் வளர்ச்சியில் நீர் வந்து நீர் ஆதாரங்கிறது விதை முளைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, அதே போல் ஊட்டச்சத்தை வந்து மண்ணிலிருந்து உறிஞ்சிருந்தா இருந்தாலும் ஒளிச்சேர்க்கை நடைபெறுதலாக இருந்தாலும் இது அத்தனை நிகழ்வுகளுக்கும் நீர் சத்து அப்படிங்கிறது இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. இப்போ இது நீங்கள் பார்க்கும்போது குறிப்பிட்டு நீர் ஆதாரம் அப்படிங்கிறது நீர்ப்பாசன முறை ஏன் அவசியம் அப்படின்னா தாவரத்தோட விதை முளைக்கிறதுலேருந்து ஊட்டச்சத்தினை உறிஞ்சுதல் அப்புறம் ஒளிச்சேர்க்கை நடைபெறுதலேருந்து எல்லா நிகழ்வுகளுக்கும் நீர் ஆதாரம் முக்கியமான ஒன்று. ஸோ அப்போ வந்து நம்ம நீர் ஆதாரங்கிறது நீரை வந்து தொடர்ந்து நம்ம பயிர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியை நம்ம பயன்படுத்தணும். அப்போது நம்ம குறிப்பிட்ட இடைவெளியில் தாவரங்களை வளர்ச்சிக்காக நீர் பாய்ச்சும் செயல்முறையை தான் நம்ம வந்து நீர் பாய்ச்சுதல் அப்படிங்கிறோம். அப்போ நீர் பாய்ச்சுதல் என்றால் என்ன ஒரு குருவி நான் கேள்வி கேட்கும்போது, குறிப்பிட்ட கால இடைவெளியில் தாவரங்களின் வளர்ச்சிகளுக்காக நீர் பாய்ச்சும் செயலை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீர் பாய்ச்சுதல் அப்படிங்கிறோம். அப்போ இந்த நீர்ப்பாசன முறைகளில் எவ்வளவு குறிப்பிட்ட கால இடைவெளியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து பருவநிலைக்கு ஏற்ப, அதே மாதிரி நாம் பயிர் செய்கிற அந்த பயிர் வகைக்கு ஏற்ப, அப்புறம் வந்து அந்த மண்ணோட தன்மைக்கு ஏற்ப மாறுபடும். இதுதான் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற பயிர் வகை, மண், பருவகாலம் மற்றும் மாற்றம் அப்படின்னு சொல்கிறது. அப்போது பயிர் வகையை பொறுத்து, அந்த மண்ணோட தன்மையை பொறுத்து, அதே மாதிரி பருவகாலங்கள், ஏன்னா உங்களுக்கே தெரியும் உதாரணத்துக்கு மழை காலங்களில் அதிக அளவான நீர் பயிருக்கு தேவையில்லை. ஏன்னு கேட்டால் மழை பெய்யும் போது நிறைய தண்ணி வந்து வயல்களில் தேங்கி நின்றோம். அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, அதிகமாக நம்ம வயல்வெளிகளில் நம்ம வந்து தண்ணி நீர் பாசனம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது இந்த பாசன முறைகளில் நீர்ப்பாசன முறைகளில் நிறைய நீர்ப்பாசன முறைகள் இருக்குது. அதில் ஒன் பை ஒன்றாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாரம்பரிய முறையாக நீர்ப்பாசனம் என்னென்ன முயற்சின்னா கப்பி முறை, சங்கிலி சுழற்சி முறை, ஏற்ற முறை, ரெண்டு எருது வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு தண்ணி நீர் தேக்கம் இருக்கும். அந்த தேக்கத்துலேருந்து ஒரு பெரிய ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒன்று இருக்கும், அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணி எடுத்து ஏற்றம் செய்வாங்க. இது எல்லாமே வந்து நம்ம பண்டைய கால முறைகள், கப்பி முறை, சங்கிலி சுழற்சி முறை, ஏற்ற முறை அப்படிங்கிறது தான். அப்போது இப்போ பெரும்பாலும் வந்து வயல்வெளிகளில் பயிருக்கு தேவையான நீர் வந்து நம்ம எப்படி தான் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, ஒன்று கிணத்துல தண்ணி இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஆழ்துளை கிணறு நாமளே போடணும். அப்போ அந்த வயல்வெளிகளில் ஆழ்துளை கிணறு போட்டிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏரிகளில் அந்த வயல்வெளிக்கு அருகில் ஏதாவது ஏரி இருக்கும், அந்த ஏரியிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இல்லை அப்படின்னா ஆறுகள் இருக்கும், ஆறுகள்லேருந்து சிறு சிறு வாய்க்கால்கள் இருக்கும், அந்த வாய்க்கால் வழியாக நம்ம என்ன பண்ணுதல் அப்படின்னா நம்மளோட நிலப்பரப்புகள் வயல்வெளிக்கு அந்த நீரை எடுத்துகிட்டு வர முடியும். இல்லைன்னா அணைகள் அப்புறம் கால்வாய்கள், இது எல்லாம் தான் நமக்கு வந்து நீர் ஆதாரங்களாக இருக்குது. கால்வாய்கள், ஏரிகள், ஆறுகள், குளங்கள், அப்புறம் வந்து நம்ம ஆழ்துளை கிணறு, அப்புறம் கிணறுகள், இந்த மாதிரி இருக்கிற வாட்டர் நீர் ஆதாரங்கள்லேருந்து தான் நம்ம வந்து நம்மளோட பயிர் செய்கிற அந்த வயலுக்கு தேவையான நீரை நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். இதுக்கு பயன்படுத்துகிற முறைகள் தான் நம்ம பாசன முறை அப்படின்னு சொல்கிறோம். அதில் தான் பாரம்பரிய முறையாக நம்ம பார்த்ததுங்கிறது இப்போ கப்பி முறை, இந்த சங்கிலி சுழற்சி முறை, அப்புறம் ஏற்ற முறை. இதுக்கு அடுத்து தான் இந்த முறை வந்து ஒரு பாரம்பரிய பண்டைய கால முறை, அப்புறம் பார்த்திங்கன்னா திறன் குறைந்ததாக இருக்குது. இந்த முறைகளை பயன்பற்றி எல்லா நேரங்கள்லையும் பயிருக்கு நம்மளால் தண்ணீர் கொடுக்க முடியறதில்ல. அப்போ இது வந்து திறன் குறைந்த முறையாக இருக்குது. அதனால தான் நம்ம அடுத்து இரண்டாவது முறையாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா நீர் பாசன முறையில் நவீன யுக்திகளை கையாளுகிறோம். அப்போ அதுதான் வந்து நவீன நீர் பாசன முறை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் என்னென்ன நவீன நீர் பாசன முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு இருக்குது. ஒன்று வந்து கால்வாய் பாசன முறை, அனதர் வந்து தேக்கு நீர் பாசன முறை, தெளிப்பு நீர்ப்பாசன முறை, அப்புறம் சொட்டு நீர்ப்பாசன முறை. இப்போ கால்வாய் நீர்ப்பாசன முறை அப்படின்னா என்ன, உங்களுக்கே அந்த பிக்சர் டயக்ராம்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த பயிர்களுக்கிடையே சின்ன சின்ன கால்வாய்களை
ஏற்படுத்தியிருப்பாங்க. கால்வாய்க்கு வந்து பள்ளமான பகுதி, ஒரு பயிர் வந்து வரிசையாக பயிரிட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பயிர் வந்து வரிசையாக வளர்ந்துருக்குன்னா ரெண்டு வரிசைகளுக்கு இடையே கொஞ்சம் தாழ்வான பகுதி, அந்த தாழ்வான பகுதிகள் வரியாக நீரை வந்து வயலில் இருக்கிற எல்லா பயிர்களுக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. இது வந்து நம்ம கால்வாய் பாசன உரை அப்படிங்கிறோம். அந்த மாதிரி அந்த ரெண்டு பயிர்களில் இடைவெளி பள்ளம் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் என்னென்னா சால் அப்படின்னு மீனிங். அப்போ அந்த சால் அப்படின்னு நம்ம பெயர் சொல்கிறது இரண்டு பயிர் தொடர்களுக்கு இடைப்பட்ட இருக்கிற அந்த பள்ளம் இடைவெளி தான். அப்போ சால் வழியாக நம்ம வந்து பயிருக்கு வந்து நீர் எடுத்துட்டு போறத உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரும்பு வாழை எல்லாம் தோட்டம் இருந்ததா அந்த செடி முறைகளுக்கு இடையே வந்து வயல்வெளிகளுக்கு இடையே பயிர்களுக்கு இடையே நீர் பாய்ச்சறதுக்கு பயன்படுத்துறது. உங்களுக்கு பிக்சரே கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதுக்கு அடுத்தது தேக்கு நீர் பாசனம். இதுலேயே நம்ம பார்த்தாவே நமக்கே அர்த்தம் புரியுது. தேக்கு நீர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வயல்வெளி முழுவதுமாக நீர் நிரப்பி வச்சிருப்பாங்க. அப்போ இதை தான் வந்து தேக்கு நீர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தேக்கு நீர் பாசனம் அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா நெற்பயிருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தேக்கு நீர் பாசனம் தான் நம்ம வந்து உபயோகப்படுத்துவோம். அப்போ அந்த வயலில் வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட உயர் மட்டத்தில் அந்த நீரை வந்து வயல் ஃபுல்லாக தேக்கி வச்சுருவாங்க. அப்போ இங்கே வந்து கால்வாயெல்லாம் கிடையாது, ஃபுல்லாக வயல் தேக்கி வைக்கும்போது தாவரங்களுக்கு எப்போயெல்லாம் வந்து அது வெளிச்சேர்க்கைகளுக்கு உருவாகும் போதோ இல்லை ஊட்டச்சத்தை வந்து வேரிலிருந்து தாவரத்தின் மற்ற பாகங்களுக்கு எடுத்து போகுதோ அப்போ எல்லாமே அந்த நீர் வந்து தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெளிப்பு நீர் பாசனம். அதுனா தெளிப்பு நீர் பாசனம் அப்படிங்கிறது வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுவும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கார்டன்லலாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பார்க்கிலலாம் பார்க்கும்போது ஒரு ஸ்ப்ரே வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன மீன்னா இதுதான் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து தெளிப்பு நீர் பாசனம். அப்போ தெளிப்பு நீருங்கிறது ஒரு நீண்ட காலமாக ஈரத்தன்மையாக மண்ணில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட காடையில தண்ணி வந்து தெளிச்சிட்டே இருப்பாங்க. அப்போது என்னாகும் அப்படின்னா மண்ணோட நிலப்பரப்பில் நீர் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீண்ட நேரம் மண்ணில் ஈரத்தன்மை நிலைப்பதற்கு இந்த தெளிப்பு நீர் பாசன முறை ஒரு முக்கியமான ஒன்றா இருக்குது. அப்போது தெளிப்பு நீர் பாசனங்களில் மழை குறைவாக இருக்கும் காலங்களையும் நம்ம இந்த முறையை பயன்படுத்த முடியும். அப்புறம் வந்து திராட்சை வாழை இதுலெலாம் கூட நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் பெரும்பாலும் பார்த்தா புல்தரையில் நம்ம வந்து இந்த மாதிரி தெளிப்பு நீர் பாசனங்களை பயன்படுத்தும். அப்போது வயலுக்கு தேவையான நீர் வந்து நம்ம பார்க்க வயலுக்கு தேவையான நீர் அதே நேரங்களில் ஈரத்தன்மையை நீண்ட காலத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்துகிறோம். அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து இப்போ தெளிப்பு நீர் பார்த்தோம், அதே மாதிரி சொட்டு நீர். இப்போ தெளிப்பு நீருங்கிறது ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். சொட்டு நீருங்கிறது என்ன அப்படின்னா சொட்டு நீருங்கிறது நேரடியாக தாவரத்தோட வேறு பகுதிகளில் சொட்டு ஒரு சொட்டாக நீரை வந்து தெளிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இதுதான் வந்து சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதுக்குன்னே தனியாக வயல் முழுக்க ஒரு பைப் லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த பைப் லைனில் கரெக்டாக தாவரத்தோட வேர்களுக்கு அருகாமையில் நீரானது சொட்டு சொட்டாக விடப்படும். அப்போ அந்த மாதிரி உள்ள பாசன முறை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சொட்டு நீர் பாசன முறை அப்படின்னு சொல்கிறோம். மழை குறைவாக இருக்கிற காலங்களில் மழையே இல்லை அப்படிங்கும்போது இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனமானது மிக மிக இன்றியமையாததாக இருக்குது. அப்போ அதில் வந்து திராட்சை வாழை கத்திரி இந்த மாதிரி பயிர்களுக்கெல்லாம் இந்த சொட்டு நீர் பாசன முறைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஏன்னா அந்த வேர்பகுதிகளில் நேரடியாக நீர் போகும்போது உடனடியாக அந்த நீர் உறிஞ்சப்பட்டு தாவரங்களுக்கு எடுத்து செல்லப்படுது. அதுவும் சொட்டா அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லாமல் சிறிய அளவில் இருந்தால் கூட தொடர்ந்து பயனளிக்குது நமக்கு. அப்போ இது எல்லாமே வந்து நம்ம நவீன பாசன முறைகளாக இருக்கும். அந்த பாசன முறைகளுக்கான பிக்சர் டயக்ராமே உங்களுக்கு கொடுத்துருப்பீங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு கால்வாய் பாசனுக்கு ஒரு பிக்சர் இருக்கும், அதே மாதிரி தேக்கு நீர் பாசனத்துக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, சொட்டு நீர் பாசனுக்கு அந்த பைப் லைன் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு பிக்சர் இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம நீர் பாசன முறையை சொல்கிறோம். அதே நேரத்தில் வயலுக்கு தேவைக்கு அதிகமாகவும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா நீர் பாசனம் பண்ண கூடாது. அப்போ நீர் பாசன முறையில் மிகுந்த கவனம் தேவை. ஒருவேளை அளவுக்கு அதிகமான நீரை நம்ம தேக்கி வச்சிட்டோம் வயலில் அப்படின்னு சொன்னால் இதுவும் வந்து தாவர வளர்ச்சிக்கு தடைபடும். அப்போ நீர் பாசன முறைங்கிறது குறிப்பிட்ட கால இடைவெளியில் தேவையான அளவு மட்டுமே இருக்கணும். தேவைக்கு அதிகமாக வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா நிறைய நீரை தேக்கி வச்சிடக்கூடாது, கவனம் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம இதில் பயன்படுத்த வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒன்றாக இருக்குது. அதுக்கு அடுத்த செயல்முறை பார்க்குறோம். அப்போ அதுக்கு அடுத்த செயல்முறை என்ன அப்படின்னா களை எடுத்தல்.
அப்போ களை எடுத்தல் அப்படின்னா களை செடி என்றால் என்ன, அது நமக்கு என்னென்னு தெரியணும். அப்போ களை எடுத்ததும் பயிர் பாகுது ஆப்பும் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்குறோம். இப்போ களை எடுத்தல், அப்போ களை செடியை களைச்செடியை நம்மளுடைய பயிர் தாவரத்திலேருந்து முற்றிலும் நீக்கும் அந்த செயல்பாடுகள் தான் என்ன, களை எடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது களை எடுத்தல் அப்படின்னு என்றால் என்ன அப்படின்னா, களை எடுத்தல் என்பது களைச்செடியை பயிர் செடியிலிருந்து நீக்கும் செயல்முறையே களை எடுத்தல் என்று பொருள். அப்போது களை எடுத்தல் அப்படிங்கிறது என்னென்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ களைச்செடி அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நெற்பயிர் இருக்குன்னா நெற்பயிர் கூடவே வந்து ஒரு வகையான அமாரந்தஸ் அப்படின்னு குறித்து சொல்லுவாங்க. அது மாதிரி வேறு வகையான தாவரங்கள் வந்து நெற்பயிரோடையே வளரும். அப்போது நெற்பயிரோடு அந்த தாவரம் வளர்கிறதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்து நெற்பயிருக்கு இருக்கிற ஊட்டச்சத்து நீர்ப்பாசனம் எல்லாத்தையும் என்ன பண்ணிடும் அப்படின்னா, அந்த செடியை எடுத்துக்கிட்டு ஊட்டச்சத்தை வந்து நம்ம பயிர் வளர்ச்சிக்கான ஊட்டச்சத்து அங்கே குறையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ இரண்டு, ஒரு பயிர் செடி நெற்பயிரும் வளையுது, அதே போல் அதுக்கு பக்கத்துலேயே வந்து தேவையற்ற ஒரு செடியும் வளருது அப்படின்னா, அந்த தேவையற்ற செடியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா களை செடி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது தேவையற்ற செடி பயிர்ச்செடிக்கு அருகாமையிலேயே வளர்த்தல் தான் வந்து நம்ம அந்த தேவையற்ற செடியை களைச்செடி அப்படிங்கிறோம். அந்த களைச்செடியை அந்த இடத்திலிருந்து நீக்குவதற்கு செயல்முறை தான் களை எடுத்தல் அப்படிங்கிறது. அப்போ அந்த களை எடுத்தல் அப்படிங்கிற செயல்பாடுகளில் இரண்டு வகையான செயல்பாடு இருக்கு. ஒன்று வந்து கைகளால் களை எடுத்தல். அப்போ அது என்ன, கைகளால் களை எடுத்தல் அப்படின்னா, ஒரு பெரிய வயல் இருந்துச்சுன்னா ஒரு 20-30 பேர் அந்த வயலில் வந்து ஒரே நேரத்தில் இறங்க சொல்லி அந்த நம்ம நெற்பயிருக்கு பக்கத்தில் இருக்க பயிர் வந்து வேரோட பிடுங்கி எடுத்துருவாங்க. அப்போ வேரோட பிடுங்கி எடுத்து எல்லாத்தையும் ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி அதை வயல் பகுதி நிறப்பகுதியிலேருந்து அப்புறப்படுத்திடுவாங்க. அப்போ அப்புறப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து களைச்செடியானது நீக்கப்பட்டுருச்சு. அப்போ அதுதான் வந்து கைகளால் களை எடுத்தல் அப்படிங்கிறோம். கைகளால் களை எடுத்தல் என்பது பயிர்ச்செடிக்கு அருகாமையில் இருக்க களைச்செடியை வேரோடு பிடுங்கி அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்துதல், இதுதான் வந்து கைகளால் களை எடுத்தல் அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொன்று வந்து இப்போ நவீன காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சில வேதிப்பொருட்களை பயன்படுத்துகிறோம். அந்த வேதிப்பொருட்கள் தான் களைக்கொல்லிகள் என்று அழைக்கப்படும். அப்போ களைக்கொல்லிகள் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, களைக்கொல்லிகள் அப்படிங்கிறது வேதிப்பொருட்கள் களைச்செடிகளை கொல்லுவதற்காகவே நிலப்பரப்பில் விவசாய வயல் நிலங்களில் பயன்படுத்தப்படுது. அப்போது எந்த வேதிப்பொருள் வந்து பயிர்ச்செடியை தாக்காமல் இல்லை பயிர்ச்செடியை பாதுகாப்பாமல் களைச்செடிகளை கொல்லுவதற்காக பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் தான் களைக்கொல்லி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த களைக்கொல்லிக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா டாலப்பென்ங்கிறது ஒரு வகையான களைக்கொல்லி. அதே போல் மெட்டாக்ளோருங்கிறது ஒரு வகையான களைக்கொல்லி. அதே மாதிரி 2,4-டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம், இது வந்து ஒரு களைக்கொல்லி. இது வந்து ஒரு வேதிப்பொருள் களைக்கொல்லியாக பயன்படுத்துது. இந்த களைக்கொல்லிகளை நாம் உபயோகப்படுத்தும் போது மிகுந்த கவனமாக இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, இது அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினால் அது நீரை மாசடைவதும் இயற்கை சூழலுக்கு பாவத்தையும் ஏற்படுத்துது. அதனால் நாம் வந்து களைக்கொல்லிகளை உபயோகப்படுத்தும் போது மிகுந்த கவனமுறை இருக்கணும். அவங்க கொடுத்துருக்கிற அளவை தான் நம்ம பயன்படுத்தணுமே தவிர, அளவு முறைகள் மாறும்போது ஒருவேளை அதிகமான அளவுகள் இருந்து நீங்கள் வந்து உபயோகப்படுத்திட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நீரையும் நிலத்தையும் மாசுபடுத்தும். அப்போ நீரையும் நிலத்தையும் மாசுபடுத்தினால் அது நமக்கு தேவையான நெற்பயிரோட வளர்ச்சியை பாதிக்கும். அப்போ களைக்கொல்லிகளை பயன்படுத்துதலில் மிகவும் கவனமாக இருக்கணும். மிகவும் கவனமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து களைக்கொல்லிகளை உபயோகப்படுத்தி களைச்செடிகளை மட்டும்தான் நிறுவணுமே தவிர பயிர்ச்செடி பாதுகாக்கப்பட வேண்டும்ங்கிறது கவனத்தில் வச்சுக்கணும். அங்கே உங்களுக்கு நிறைய பிக்சர் கொடுப்பாங்க, களை எடுக்க பயன்படுத்தப்படும் கருவிகள் அப்படின்னு, தட்டும்பொறி, பரம்பு பலகை, இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிக்சர் இருக்குதோ. அந்த தட்டும்பொறி, பரம்பு பலகை அப்படிங்கிறதுலாம் நம்ம பிடுங்கிறது, கையால் பிடுங்கிறதுக்கு ஒரு சில நேரங்களில் கடினமாக இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி கருவிகளை பயன்படுத்தியும் களைச்செடிகளை நிறுவுறோம். இப்போ அதே பேஜில் உங்களுக்கு மோர்டுனோ கான்செப்டில் செயல்பாடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, சில விதைகளை மண்ணில் ஊன்றி எளிய முறையில் சொட்டு சொட்டாக நீர் பாசனப்படுத்தி டெய்லி நம்ம வந்து அதில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கவனிக்கணுமா. அது உங்களுக்கு கொடுத்துருக்க செயல்பாடு, ஏதாவது ஒரு பயிர் வளர்ப்பு முறையில் சொட்டு சொட்டாக நீங்கள் தண்ணி பாய்ச்சி அதில் வந்து வளர்ச்சி எப்படி இருக்குது, மாற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து உணரணும் அப்படின்னு உங்களுக்கு செயல்பாடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக மோட்டுனோ கான்செப்டில் அது மேலும் அறிந்து கொள்ள நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, துர்க்மோனிஸ்தான் அப்படிங்கிற நாட்டில் காராக்கும் அப்படிங்கிறது,
காராக்கும் அப்படிங்கிற ஒரு விவசாய பாசனத்திற்கு ஏற்படும் கால்வாய் தான் உலகத்திலேயே மிக நீளமான கால்வாய் அப்படின்னு சொல்கிறோம். இதோட சுமார் எவ்வளோ வந்து இது நீளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1300 கிலோமீட்டர் நீளம் இருக்கு. இப்போ தான் நம்ம வந்து கால்வாய் பாசன முறை பார்த்தோம். அதில் இந்த கால்வாய், இந்த காராக்கும் அப்படிங்கிற கால்வாய் தான் 1300 கிலோமீட்டர் இருக்கிற மிகப்பெரிய கால்வாய் நீர் ஆதாரமாக விளங்குது. இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து இந்தியாவிலேயே பெரிய நீர்த்தேக்கம் எங்கே இருக்குது நம்ம இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரம்பிக்குளம் ஆழியாறு நீர்த்தேக்கம் தான் இந்தியாவிலேயே அதிக அளவு நீர்களை தேக்கிறதுக்குரிய ஒரு நீர்த்தேக்கமாக இருக்குது. அதே போல் டாப் 10 வேர்ல்டு லெவலில் டாப் 10 வாட்டர் ரிசர்வேரில் அது ஒன்று. அப்போ உலக அளவில் 10 நீர்த்தேக்கங்களில் ஓ பரம்பிக்குளம் ஆழியார் நீர்த்தேக்கங்கிறது ஒன்று முக்கியமானதாக இருக்குது, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய கால்வாய் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுல்தான்பூரில் இருக்கிற இந்திரா காந்தி கால்வாய் தான் இந்தியாவில் மிக நீளமான கால்வாய். உலகத்திலேயே மிக நீளமாய கால்வாய்ங்கிறது துர்க்மெனிஸ்தான் நாட்டில் இருக்கிற காராக்கும். இந்தியாவிலேயே மிக அதிகமான பரப்பளவு கொண்டிருக்கிற கால்வாய் அப்படிங்கிறது இந்திரா காந்தி கால்வாய் சுல்தான்பூரில் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து மேலும் அறிந்து கொள்ளுதோம், நமக்கு தேவையான அதிக மேலும் அறிந்து கொள்ளுதல் இருக்கிற தகவலாக நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுங்கிறது நீர்ப்பாசன முறை வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம குறிப்பிட்ட கால இடைவெளியில் நீர்ப்பாசனங்கள் நீரை வந்து நீர் ஆதாரத்தை அளிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, பயிர் வந்து என்னாகும் அப்படின்னா தாவர வேரிலிருந்து ஊட்டச்சத்தை உறிந்து பயிர் நன்கு வளர்ச்சி அடைஞ்சிரும். அது நன்கு வளர்ச்சி அடைந்த அந்த பருவத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா முதிர்ந்த பருவம் அப்படிங்கிறோம். அப்ப அந்த முதிர்ந்த பருவத்தில் நீர் ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு பயிர் நல்லா வளர்ந்துருக்குதோ அந்த காலகட்டம் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அறுவடை காலகட்டம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த அறுவடை செய்தல நம்ம என்ன மாதிரி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத, என்ன மாதிரி வந்து பின்பற்றுறோம் நம்ம, அதுக்கப்புறம் அறுவடை செய்த பொருட்களை எப்படி நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத இப்ப எடுத்து பார்ப்போம்.